Soan Papdi. Samma da samikira. Pengir marisikira. Na kyor budi. Ellar vaanga. All best. Welcome to you. சுத்தமான நாட்டு பசுனை எப்படி இறக்கலாம் தண்ணிய பயங்கர சூடு பூரா அழகா சூடு இருக்குல்லண்ணே சூடு பயங்கரமா இருக்குண்ணே இங்கே இல்லை குண்டாவில் அந்த விரல வேண்டி இருக்குண்ணே இது நம்ம அந்த இது மடிச்சோம்ல அது மாதிரில இருக்கு எது மடிச்சோம் காணோம் இந்த மூடுவோம் நிழல் இருக்கோம்ல ஈரா பூலாம் வீட்டுக்கு வெளியேங்கிற மாதிரி என்ன வெள்ளை கலர்ல வந்துச்சு தண்ணி அடிச்சிருந்துக்காப்பா வேட்டம் தூக்கி ஊத்துப்பா நீ நிறைய ஊத்தி விடணுமா இப்போ எல்லாம் எனக்கிட்டே இருக்கணும் புரிய விட்டோம்னா குச்சி குச்சி ஆயிரும் இனி ஓகே குளித்தாச்சு குதிச்சிருச்சா அங்கிருந்து பின்னாடி தெரியாதியா இதை இழுத்துக்காங்க பாசு எல்லாமே எனக்கு கிடக்கு பாசு அதான் போடுங்க நானே போடுறா எதுக்குற ஒரு உள்ளே அதுக்கு கேமரா
பிள்ளைங்க அப்படி அதத்தனாத்தா பண்ணுங்க. சரி ஒரு சட்டியில எடுத்து ஒட்டி அப்படியே உதிர்ன மாதிரியே போடுங்கண்ணே பக்கத்துல வச்சு கீழே விழுகாம மண்ணில் எல்லாம் நான் உதவிட்டு விட்டுறேன். சுத்தி போட சுத்தி போடுங்க. அதோட கம்மியாக கொடுப்பாரு நமக்கு கம்மி கொடுப்பாங்க. எவ்வளோ மொத்தம் எவ்வளோ ஆகுது கணக்கு? மைதா ரெண்டு கிலோ விட்டுட்டீங்களா? மைதா வெயிட் போட்டுக்கணும். ஓகே நன்றி. கரைஞ்சி ஓடி போயிடும். நல்ல நெய் ஏத்திருக்கான். இனிப்பு அப்படி நல்லா உதறிப்பு அப்படி அப்படியே நமக்கு போதும். சோன் பப்படி கமகம்னு நெய் ஊற்றி மாவை போட்டு கிண்டிட்டு சீனிப்பாவை காய்ச்சி ஊற்றும் போது சீனிப்பா அவ்வளோ இறுக்கமாக இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவளை கஷ்டப்பட்டு இழுத்து சோன் பப்படி செஞ்சதுக்கப்புறம் வாய்க்கில் வைக்கிறதான் தெரியுது, காணாமல் போயிடுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் கமகம்னு வாசனையோட வேறு லெவல் சோன் பப்படி. கடையில் வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி ஓடுது. முடிஞ்சிருச்சு கட்டு காலி. சாப்பாடு